ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டியூப்லைட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எப்படி உங்களோட பிக்கை ஒரு மோஷன் போஸ்டராக மாற்றுது அப்படின்றத பற்றியும், அண்ட் இதே மாதிரி எப்படி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்களாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க இப்போ அந்த எடிட்டிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த எடிட் பண்ணுற ஆப் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோட்ராபிக். இந்த ஆப்க்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அது சைடில் ஒரு ஆரமாக இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் இருக்கும். மேலே ஒரு 3 லைன்ஸ் இருக்கும், அது கிளிக் கொடுத்துட்டு நியூ மெமரி அப்படின்னு இருக்கும், அது கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கேலரி அப்படின்னு கொடுங்க, பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் திரும்பி அந்த 3 லைன்ஸை கொடுத்து நியூ மெமரி அப்படின்னு கொடுத்துட்டு கேலரி கிளிக் பண்ணிக்கோங்க. அது உங்கள் கேலரி உள்ளே போய் உங்களுக்கு தேவையான பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த பிக்கை எடிட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் மோஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜ் மொத்தமாகவே ஒரு மோஷன் போஸ்டரில் மாதிரி எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அண்ட் தென் கீழே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த சீக்வன்ஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு அது ஒரு ஆரமாக இருக்கும், அது எந்த அளவுக்கு நீங்கள் நீட்டாகவோ இல்லை சின்னதாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்க பிக்கோட மோஷன்ஸ் வந்து மூவ் ஆகும். நீங்கள் சீக்வன்ஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தள்ளிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு தள்ளிங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு பார்த்த மாரி மூவ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு சீக்வன்ஸாக நீங்கள் அப்பு டவுனு ரைட்டு லெஃப்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த சீக்வன்ஸ் ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணி மூவ் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படிலாம் செலக்ட் பண்ணிங்களோ அந்த டைரெக்ஷன் அந்த ஆங்கிள் எல்லாமே இந்த மோஷன் போஸ்டர் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் தேர்டாக இருக்க ஆப்ஷன் வந்து டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடம் தேவையோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் தேர்டாக இருக்க ஆப்ஷன். அண்ட் ஃபோர்த்தாக இருக்க ஆப்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயராகவோ இல்லை நமக்கு தேவையான இடத்தை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு எடிட் பண்ணும்போது ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் எக்ஸாம்பிள், இப்போ மாஸ்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, மாஸ்க் எதுக்குன்னா நீங்கள் எந்த இடம் மூவ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த மட்டும் மாஸ்க் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த ஜூம் ஒர்க் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மாஸ்க் பண்ணும்போது ரெண்டு விரலில் வச்சு ஜூம் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடமும் சேர்ந்து மாஸ்க் ஆகும். ஸோ நீங்கள் ஜூம் அழுத்திட்டு இப்போ ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்பவே பிக்கு ஜூம் ஆகி உங்களுக்கு மாஸ்க் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பேஸை கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி மாஸ்க் பண்ணுற கர்சர் வந்து மேலே ஒரு டிகிரி மாரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த கர்சரை நம்ம சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ ஆக்கிக்கலாம். அது வந்து எதுக்குன்னா நம்ம மாஸ்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மைண்டான இடத்துல ரொம்பவே சின்ன கர்சரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஃப்ரீயாக இருக்க ஸ்பேஸில் வந்து கர்சரை பெருசாக வச்சு நம்ம மாஸ்க் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்துலேயே எரேஸ் அப்படின்னு இருக்கும், அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்க் பண்ணதை தப்பாக மாஸ்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மாஸ்க் பண்ண இடத்த மட்டும் எரேஸ் பண்ணுறதுக்கு தான் பக்கத்தில் இருக்க எரேஸ். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கடைசியாக அந்த சீக்வன்ஸை கிளிக் பண்ணி எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அந்த டைரெக்ஷன் நீங்கள் ஆரோ மார்க்கை பேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைரெக்ஷனில் மட்டும் அந்த மோஷன் போஸ்டர் மூவ் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த பிக்கில் இருக்க ஒரு ஹேர் ஸ்டைலை மட்டும் மூவ் ஆகணும், அண்ட் பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் மட்டும் ஆகணும், நம்ம உடம்போ நம்ம ஃபேஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்த எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு மாஸ்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த மோஷன் கர்சரை வச்சு இல்லைனா சீக்வன்ஸ் கர்சரை வச்சு நீங்கள் அதை ஆரோ மார்க்கை உங்களுக்கு எப்படிலாம் தேவையோ அதுக்கெல்லாம் மூவ் பண்ணி தென் மார்க் பண்ணது எல்லாத்தையும் செலக்ட் பண்ண மேலே ப்ளே ஆரோ மார்க்காக இருக்கும். அதுக்கு ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ண இடம் மட்டும் மூர்க்க மூவ் ஆகும். அண்ட் நீங்கள் மாஸ்க் பண்ண இடம் எல்லாமே மூவ் ஆகாது. எக்ஸாம்பிள், ஹேர் ஸ்டைல் அண்ட் பக்க பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் வால் எதுவுமே மூவ் ஆகாது. இப்போ அதை ப்ளே பண்ணி காட்டுறேன், அப்பயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், நீங்கள் செலக்ட் பண்ண சீக்வன்ஸ் கர்சர் அண்ட் மோஷன் கர்சரை வச்சு தான் நீங்கள் செலக்ட் பண்ண இடம் எல்லாமே ஒரு மோஷன் போஸ்டராக மூவ் ஆகுது. அந்த மாதிரி நீங்கள் இன்னும் பர்ஃபெக்டாக செய்யணுன்னுச்சிங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ண இடத்த திரும்பி மேலே ஒரு ஆரோ மார்க் மாரி இருக்கும், அதை அண்டூ, அதை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணத எல்லாத்தையும் அண்டூ பண்ணிவிட்டு இன்னும் பர்ஃபெக்டாக இன்னும் சின்ன சின்ன ஆரோவாக நீங்கள் கிளிக் பண்ணி மூவ் பண்ண வச்சிங்க அப்படின்னா இன்னும் பார்க்கறதுக்கு இந்த மோஷன் போஸ்டர் ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டரில் இருக்கும். தென் இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் மேலே ஒரு 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் டு வீடியோ அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண மோஷன் போஸ்டரை வீடியோ கன்வெர்ட் ஆகிடும்.
கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி போடணுன்னா, இதில் நீங்கள் மியூசிக் போட முடியாது. ஏன்னா இதுக்கு நீங்கள் ப்ரோ பேக் வாங்கி ஆகணும். அண்ட் இதை வீடியோ கன்வெர்ட் பண்ணும்போது கீழே வித்தவுட் லோகோ வித் லோகோ அப்படின்னு இருக்கும், நீங்கள் வித் லோகோ கொடுத்துக்கோங்க. வித்தவுட் லோகோ அப்படின்னா அது ப்ரோ பேக் தான். ஏன்னா நீங்கள் இதை பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வித் லோகோ அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வீடியோ ஃபைலாக எடுத்துக்கோங்க. அண்ட் தென் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி இதில் பேக்ரவுண்ட் மியூசிக், அதாவது உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்கள் எப்படி இதில் ஆட் பண்ணுன்னா, எக்ஸாம்பிள் பவர் டைரக்டர் எடுத்துக்கோங்க. பவர் டைரக்டர் வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்னே சொல்லலாம். அந்த பவர் டைரக்டரில் போயிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ அது எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். பவர் டைரக்டருக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பவர் டைரக்டர் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஜியோமெட்ரிக் ஃபைலை அந்த ஃபோல்டர்லேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப்புக்கு 30 seconds வேணும். இது எக்ஸ்போர்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 6 seconds தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது ஒரு 5 times ஆட் பண்ணிக்கோங்க. 5 times ஆட் பண்ணிங்க அப்படின்னா 30 secondsக்கான வீடியோவாக இது மேக் ஆகிடும். அண்ட் தென் பேக்ரவுண்டில் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை செலக்ட் பண்ணி இது பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறதுக்கு இதுக்கும் மீடியா ஃபைலை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லைன் பிடிக்குமோ அந்த லைனை ப்ளே பண்ணி கேட்டு ஒரு 30 secondsக்கான பேக்ரவுண்டை மட்டும் இதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ப்ரொடியூஸ் வீடியோன்னு அப்படின்னு இருக்கும், அண்ட் ஃபுல் ஹெச்டினு இருக்கும். அதை கிளிக் கொடுத்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நீங்கள் அவுட்புட்டாக ஃபுல்லாக வெளியே எடுத்துக்கலாம். இது முழுக்க முழுக்க உங்களாலே க்ரியேட் பண்ண ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக தான் இருக்கும். நீங்கள் இதை ஸ்டேட்டஸாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டியூப்லைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.